ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளாக ஒரு வால் ஹேங்கிங் தான், கார்ட்போர்டு அண்ட் கலர் பேப்பர் வச்சு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு கார்ட்போர்டு வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஃப்ரேம் மாதிரி வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து ஹைட்டுக்கு வந்து 21 சென்டிமீட்டரோ லென்த்துக்கு வந்து நான் ஒரு 16 சென்டிமீட்டரோ வந்து இப்படி மார்க் பண்ணி பாக்ஸ் மாதிரி பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்குள்ளே இன்னொரு பாக்ஸ் வரணும், அதுக்கு 2 சென்டிமீட்டர் வந்து நான் கேப் விட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நான் பாக்ஸ் வந்து போட்டுக்கப்போகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பெருசாக வேணுமோ நீங்கள் அவ்வளோ பெருசாகவும் பண்ணிக்கலாம். இது இதோட சின்னதாக வேணாலும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நம்ம மார்க் பண்ணி வச்சுட்டு இது வந்து நம்ம கட் பண்ணி வந்து எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஃப்ரேம் மாதிரி நமக்கு வந்து தேவைப்படும், அதனால் ஃப்ரேம் மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் கத்தி வச்சு நல்லா வந்து கிழிச்சு விட்டு அதுக்கப்புறமா நான் வந்து எடுத்துக்கிறேன். நீங்கள் வந்து சிசரை யூஸ் பண்ணியும் வந்து பண்ணிக்கலாம். நைஃப் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பண்ணிக்கோங்க. இப்போ உள்ளேயும் வந்து நம்ம இதேமாதிரி பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுவிட்டால் நமக்கு வந்து எடுக்க வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து மேலே இருக்கிறதையும் கட் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறதையும் வந்து எடுத்துகிறா நமக்கு வந்து ஃப்ரேம் மாதிரி வந்து கிடச்சிரும். இது பிளைனாக இருந்தால் நல்லா இருக்காதுனால நான் வந்து பிளாக் கலரில் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். உங்களோட சாய்ஸ் தான், நீங்கள் இதை ப்ரௌன் கலர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை ஒயிட்டில் பண்ணாலும் நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ நீங்கள் அந்த கலரில் வந்து பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலர் தான் வந்து கொடுக்க போகிறேன். ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான், எல்லோரும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் வந்து சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு. இது ஃபுல்லாகவே வந்து பிளாக் கலரில் நம்ம வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு இதுக்குள்ளே வந்து ஒரு கிளையில் வந்து நிறையா வந்து லீஃப் இருக்கிற மாதிரி தான் பண்ண போகிறோம். பெயிண்ட் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் நேரம் வந்து காய வச்சிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து அதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணிடலாம். நான் இந்த மாதிரி ஒரு குட்டி பேப்பர் எடுத்துகிட்டு லீஃப் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணி வந்து வச்சுக்கிறேன். இதே மாதிரி கொஞ்சம் கலர் கலராக வந்து நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட எத்தனை கலருக்கும் அப்படி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து உள்ளே வைக்கிறதுக்கு ஸ்டெம்முக்கு வந்து நம்ம ஸ்டிக் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிளாக் கலரில் கலர் பேப்பர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நான் ஸ்டிக் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். இதே மாதிரியே நமக்கு ஒன்று பெருசு ஒரு சின்னது வந்து தேவைப்படும். ஆல்ரெடி பெருசு வந்து நான் சுற்றி வச்சிட்டேன். அப்புறம் குட்டியாக அந்த லீஃப்பில் ஓட்டுறதுக்கும் நான் வந்து ஒன்று குட்டியாக வந்து சுற்றி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து பெரிய இதுவையும் நான் வளைச்சிட்டேன். சின்னதையும் இந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம பின்னாடி வந்து அந்த லீஃபில் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். அப்போ தான் வந்து அந்த ஸ்டெம்மில் ஒட்டும் போது நமக்கு வந்து லுக் வந்து நல்லாயிருக்கும். அதனால் அப்படி வச்சுக்கோங்க. இதே மாதிரியே நான் கலர் கலராக கொஞ்சம் வந்து நான் செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் அசம்பிள் பண்ண போகிறோம். நல்லா கொஞ்சம் வளைச்சி விட்டுட்டு அந்த ஹைட்டுக்கு வந்து வச்சு பார்த்து நீங்கள் வந்து கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. கம்மு இப்போதைக்கு நம்மகிட்ட இல்லை, அதனால் நான் வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி நான் வந்து ஒட்டிக்கிறேன். இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து இந்த கொஞ்சம் பெருசு வந்து அந்த எஜ்லேருந்து கீழே வர வரைக்கும் இது வந்து இந்த சைடில் போகிற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். உங்களோட விருப்பம் தான், இன்னும் நிறையா இருக்கிற மாதிரியும் பண்ணிக்கலாம். நான் ரெண்டு இருக்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறேன். இப்போ இந்த லீஃப் எல்லாத்தையும் இதில் வந்து ஒட்ட போகிறோம். ஒவ்வொரு லீஃபாக வந்து வச்சு பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து எங்கே இருந்தால் கரெக்டாக இருக்குமோ அதை நீங்கள் வச்சு பார்த்து பார்த்து ஒட்டும் போது உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக லுக் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சம் மேலே கீழே வர மாதிரி ஒட்டினீங்கன்னா இன்னுமே வந்து கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும். நீங்கள் இந்த லீஃப் கட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் வந்து பண்ணியிருக்கேன். இப்போ எப்படி அதில் ஒட்டினோமோ அதே மாதிரியே இதுலேயும் ஒட்டிக்கலாம். இதை இன்னும் நிறைய கலரில் பண்ணால் இன்னுமே நல்லாயிருக்கும். நம்மக்கிட்ட இவ்வளோ கலர் தான் இருக்குது. அந்த கலரே வந்து பக்கத்து பக்கத்துலே வராத மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்து ஒட்டிக்கோங்க. அப்போ இருக்கும்போது நமக்கு சேம் கலராக இல்லாத மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும். அதுக்காக தான் இது ஃபுல்லாகவே ஒட்டிட்டால் ஒரு சிம்பிளான வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்பவே வந்து அழகாக இருக்கும். நான் வந்து வால் ஹேங் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட கட்டுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.